Karigaram jolakudia or timaka or yangri amepadar or panda yetumada halamada. Amangada anumadi lama merati balil balatkara. Amana kai the bani sarayla dekin nam the chipora adi. Apra kai the bani tanga nal berundi yetubera marit. Kai the bani mudichavane satamandatala manbu mudalamacha velanga arasoda. Mudalamacha staline and a satamandatala soldar. In a soldar in the valaki dravida madal valaki. ஒரு பொண்ண கையை தொட்டு பிடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கற இந்த ஸ்டாலின் அரசு இந்த திமுக அரசு இந்த திராவிட அரசு இந்த வழக்கை மாடலாக எடுத்துக்கொண்டு இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும் அப்படினாரு என்ன தீர்ப்பு தெரியுமா 15 நாள் அவங்க பெயில்ல வீட்டுக்கு விட்டாங்க எப்படி திராவிட மாடலோட அரசு விளங்காத அரசு என்ன சொல்லுது ஒரு பெண்ணை கடுக்கறவன பாலியல் பலாத்காரம் செய்றவன பெண்ணுக்கு கொடுமை விளைவிக்கிறவன 15 நாள்ல நாங்க பெயில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லுது ஒருவேளை கனிமொழிக்கு நடந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்கல என்னமோ உதயநிதியோட பொண்டாட்டி கிருத்தியாக நடந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்கள என்னமோ யாருக்கும் சூடு சொன்னாலும் வரக்கூடாது அதென்ன நீங்க கனிமொழிய போய் சொல்றீங்க அது மம்மள தானே எங்க அக்காவோ தங்கச்சியெல்லாம் மம்மள மாதிரி தெரியலையா ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் ஒருவேளை கனிமொழிக்கு இப்படி நடந்தாலும் களத்துல முதல் இடத்துல இறங்கி போராடுற கட்சி நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கோம் ஏன்னா நாங்க அவங்கள மம்மளையா தான் பாக்குறோம் எந்த பெண்ணுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் எந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு போராடுற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எங்களுக்கு அவங்க கெட்டு போகணும்னு ஆசை இல்லை ஆனா அவங்க சொன்ன வார்த்தை எங்களுக்கு நினைவு இருக்கு கனிமொழி அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் ஓட்டு கேட்க வந்தாங்க பாராளுமன்றத்தில் ஓட்டு கேட்க வந்தாங்க அப்படி ஓட்டு கேட்டு வரும்போது சொன்னாங்க தமிழ்நாட்டில் விதவை இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க எப்படி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா சாராயம் குடிச்சு குடிச்சு ஆம்பளையெல்லாம் செத்து போயிட்டா இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க நாங்கள் இங்கே திமுக ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நாங்கள் மது விலக்கு கொண்டு வந்துடுவோம் எப்படி மது விலக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒருத்த பத்திரிகைக்காரன் கேட்டான் மது விலக்கு கொண்டு வந்துன்னு சொல்றீங்க சாராயாலே உங்களால் தானே வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டவுடனே நாங்கள் நடத்துகிற சாராயாலேயே கூட எப்படி திமுக கட்சிக்காரன் நடத்துகிற சாராயாலையும் சேர்த்து மூடி மது விலக்கு கொண்டு வரணுனாங்க இப்போ ஆட்சி ஒரு வருஷம் நிறைஞ்சு போச்சு என்ன பேசுறாங்க திமுக காரன் போஸ்ட் அடிச்சு என்ன ஓட்டுறான் 10 ஆண்டு சாதனையை ஓராண்டில் நிறைவேற்றி காட்டிய முதல்வர் எப்படி 10 ஆண்டு சாதனையை ஓராண்டில் நிறைவேற்றி காட்டுறாரு சரி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு நீங்க கொடுத்த மது விலக்கை கொண்டு வந்துட்டீங்களா டாஸ்மார்க்க மூடிட்டீங்களா சாராயத்தை முட்டா ஒழிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை இங்க இளம் விதவைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி கனிமொழி வருத்தப்பட்டுச்சு இல்ல இனிமே விதவைகள் எல்லாம் பெண்கள் விதவைகளா மாற மாட்டாங்க ஆண்கள் விதவைகளா மாறிடுவாங்க பொம்பளைக்கு டாஸ்மார்க் ஆரம்பிச்சாங்க மதுரையில் சரி எதுக்கு ஆம்பளை குடிச்சு குடிச்சு செத்து பொம்பளை பிள்ளைகளோட அதுவாக குழந்தைய வச்சுட்டு விதவையா நிற்கிறத விட பொம்பளை குடிச்சிட்டு சாவட்டும் ஆம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் நிற்கட்டும் இனிமேல் ஆண்கள் விதவைகளா அலையலாம் அப்படின்னு ஒரு மாடல் இது திராவிட மாடல் நல்ல மனுஷன் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திருக்கணும் டாஸ்மார்க்க மூட முடியல அப்புறம் எதுக்கு அந்த வாக்குறுதி கொடுக்குறங்க 30 வருஷமா கொடுக்குற வாக்குறுதி எது அவங்க அப்பா கருணாநிதி காலத்துல இருந்து கொடுக்காங்க டாஸ்மார்க்க முடிவோம் டாஸ்மார்க்க முடிவோம் டாஸ்மார்க்க முடிவோம் நீங்க நினைச்சு பாருங்க டாஸ்மார்க்கை இந்த மண்ணில் அறிமுகப்படுத்தியாரு அவங்க தான் அறிமுகப்படுத்தினவன்ட்டே நம்ம பைத்தியக்காரன் நம்ம தான் பைத்தியக்காரன் இந்த ஆடு வெட்டுறவன்ட்டே நம்ம டுங்கு டுங்குன்னு மண்டையாட்டுமா அவன் அறிவாளை வச்சுக்கிட்டு நீ அவன்ட்டு போய் மண்டையாட்டுமா ஆடு உத்தரவாதம் கொடுத்துருந்துன்னு வெட்டுவாங்களா அந்த மாதிரி கடையை திறந்தவன்ட்டே கடையை மூடிடுவான்னு நம்ம எழுதி கொடுக்கறான் பேப்பரில் அந்த 1.5 ரூபா கலர் பேப்பரை நம்பி நம்ம ஆளு ஓட்ட போட்டிருக்காங்க அவன் மூடுவான் மூடுவான்னு சாவி தொலைஞ்சு வச்சு பூட்டிருக்குது சாவி தொலைஞ்சிருச்சு அவர் தேடிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு கண்டுபிடிப்பாங்க 2021 தேர்தல் 24 பாராளுமன்றம் வருது வாருங்க அப்போ லேசாக சாவி கிடைக்கும் 21-26 நல்ல சாவி கிடைச்சிரும் இந்த முறை மட்டும் நீங்கள் ஓட்டு பாருங்க நாங்கள் உடனே பூட்டிடுவோம் டேய் சாதாரணமாக கல்லும் பணம்பாலும் தென்னம்பாலும் அழகாக குடிச்சிக்கிட்டு இருந்தா நம்மால் அதை ஒழிச்சு அது அது போதன்னு சொல்லி நிப்பாட்டிவிட்டு பணம்லாம் பணமரம் இப்போ பணமரத்தோட நிலமை என்ன தெரியுமா எப்போ பணம் பணங்கள் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ பணமரத்தை 150 ரூபாய்க்கு வித்துட்டாங்க இந்த இன்னைக்கு செய்தி தெரியுமா திராவிட மாடல் அரசு என்ன சொல்லி தெரியுமா ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே ஒரு சட்டம் போட்டாரு பனைமரத்தை வெட்ட வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும் நம்ம ஆளுகளா ஏ எங்கால் பாத்தீங்களா பனைமரத்தை காப்பாத்திட்டாரு பனைமரத்தை காப்பாத்திட்டாரு இன்னைக்கு தீர்ப்பு போட்டாங்க 36 வகை மரங்களை வெட்டுவதற்கு யாரிடத்திலும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுல பனை என்ற ஒரு மரம் வந்துருச்சு பேப்பர் எடுத்து போய் பாருங்க பனைமரத்தை யார் வேணாலும் எப்போ வேணாலும் வெட்டிக்கலாம் வனத்துறை அனுமதி கொடுத்துருச்சு ஏற்கனவே ஊரில் இருக்க சங்கச்சோலைக்கு எல்லாம் பனைமரம் தான் போய்கிட்டு இருக்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு பனைமரம் உயிர் ஆதாரம் அதுலேருந்து வர்ற கல்லை குடிச்சிட்டு ஒருவேளை ரோட்டில் சட்டை இல்லாமல் வேட்டி இல்லாமல் கிடக்கல அதில் இருக்க கல்லை குடிச்சிட்டு ஊரா முன்னாடி போய் கை பிடிச்சிக்கல அதில் இருக்க கல்லை குடிச்சிட்டு பெத்த பொண்ணை ஒருவேளை எடுக்கல அதில் இருக்க கல்லை குடிச்சிட்டு ஆத்தா அம்மானு ஒருவேளை ரோட்டில் பேசி சலையில ஆனால் இன்னைக்கு சாராயம் குடிக்கிற நிலமை என்ன 10 வருஷம் போய் சாராயம் குடிக்க அமைச்சர்கள் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் எதுக்கு இந்த வருஷம் சாராயத்தை எவ்வளவு ஏத்தி வைக்கலாம் போன தீபாவளிக்கு 25,000 கோடி இந்த தீபாவளிக்கு 30,000 கோடி அப்படின்னு வைக்கிறான் இப்ப பாருங்க சின்ன சின்ன மளிகை கடை நீங்க ஜூஸ் கடையில போய் பாருங்க இந்த ஒரு சின்ன பாட்டில் ஒரு கொண்டு வந்திருக்காங்க என்ன ஃபிஷ் அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஃபிஷ்னு ஒண்ணு இருக்குது அது எதுக்கு தெரியுமா நம்ம மூட்டு பிள்ளைகளுக்கு இப்பயே சரக்கு விட்டுறாங்க அவ்வளவுதான் அர்த்தம் பாதி சரக்கு
குடிச்சு குடிச்சு டேஸ்ட் மார்க் சொல்கிறான். 10 வயசு ஆனால் அவன் நேரம் டாஸ் மார்க்லயே நிற்பான். ஏன்னா 12 படிக்கிறவன் ஊற்றி கொடுத்தாச்சு, 10 படிக்கிறவனுக்கு ஊற்றி கொடுத்தாச்சு, இன்னும் 8 7 ஊற்றி கொடுத்தா தான் 30,000 கோடியும் 35,000 கோடியும் மாற்ற முடியும். அவனுக்கு ஊற்றி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது? இப்படி வீட்டில் நீங்கள் ஜூஸ் வாங்க போகிறதுல நம்ம உங்கள் பிள்ளைகள்லாம் ஜூஸ் அனுப்பாட்டுறோம், அந்த ஃபீஸுங்கிற அந்த பாட்டில் இருக்க தான் கேட்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி கசக்கிற மாதிரியும் தெரியும், நிற்கிற மாதிரியும் தெரியும். அதை வாங்கி குடிச்சு குடிச்சு பழகுவாங்க. இது மாதிரி தான் பீர் இருக்கு, கலத்தை குடிச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பெண்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் சாராயம் குடிக்கிற காணொலி காட்சி வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரே கப்பல் அடிக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த அளவுக்கு போட்டி ஆகி போச்சு, ஆணுக்கு பெண் சமம். ஏன்னா சமூக நீதி கட்சி ஆட்சியில் இருக்குது. யோசித்து பாருங்க, இதுதான் சமூக நீதியா? ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இங்கே காவல்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. அந்த துறை இன்றைக்கு முதலமைச்சர் ஆளுகிற முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வரலாறு தெரிஞ்சுக்குங்க, காமராஜர் ஒரு முதலமைச்சர், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது முதல்ல காவல்துறையை அடுத்த வசம் அவரோடு இருந்த ஒரு அமைச்சர் வசம் விட்டு இருந்தாரு. ஆனால் என்னைக்கு கருணாநிதினு ஒரு களவாணி இந்த மண்ணில் முதலமைச்சர் ஆனாரோ அன்னைக்கு காவல்துறை முதலமைச்சர் வசம் ஆயிடுச்சு. MGR ஆட்சிக்கு வந்தார், காவல்துறை முதலமைச்சர் வசம். OPS காவல்துறை முதலமைச்சர் வசம். ஜெயலலிதா காவல்துறை முதலமைச்சர் வசம். EPS காவல்துறை முதலமைச்சர் வசம். இப்ப ஸ்டாலின் காவல்துறை முதலமைச்சர் வசம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அந்த காவல்துறை தன் வசம் வைத்திருக்கிற முதலமைச்சர் பெருமக்கள் காவல்துறை அடிக்கிற அளவுக்கு இங்கே நிகழ்ச்சி நடந்த பிறகும் இன்றைக்கும் வெளி மாநிலத்தை மதுராம் போறான், வாராம் போறான், இருக்கா இங்க குடியிருக்கிறான். இங்க அக்கா அக்கா சொன்ன மாதிரி அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, அவனுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்க, அவனுக்கு ஆதார் அட்டை கொடுக்குறாங்க, எல்லாம் இங்க வழங்கப்படுது, எந்த தடையும் கிடையாது. இதே திசையின் வழியெல்லாம் நீங்க ஊருக்கு பக்கத்துல கிராமத்துல எடுத்து பாருங்க. வட இந்தியக்காரன் வந்தா வச்சுக்கோங்க, தாலுகா ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு மேல நிக்க மாட்டான், அவனுக்கு கொடுத்துருவாங்க. நம்மால் வருஷம் முழுக்க அங்கே கிடப்பார். யாரா இவர் இந்த திசை வேலைக்கார மாதிரி தெரியுது, இங்கேயே இருக்கு அப்படின்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 4 நாளாச்சு இன்னும் வரவே இல்லாத உட்காந்துட்டு இருக்க அப்படிமா. என்ன இவன் தமிழ் பேசுறான், அவன் தமிழ் பேச தெரியாதவன். இங்க என்ன சிக்கல் தெரியுமா? இந்தி மொழியை தமிழ்நாட்டில் திணிக்கிறார்கள் என்று இப்ப நிறைய காலம் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அரசாங்கம் பாக்குறான், ஓ இந்தி மொழியை திணிச்சு அதனடா கோஷம் போடுவீங்க, சத்தம் போடுவீங்க, பேசாம இந்திக்காரனை திணிச்சு விட்டுறேன், அப்புறம் நீங்க வேற வழி இல்லாம இந்தி படிக்கணும். அவன் தான் சொல்றானே, இந்த நாட்டில் BJP-ல இருக்கவன் எல்லாம் பேசுறான், நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறான். எதுக்கு? இந்திக்காரன் இங்க வேலைக்கு வர ஆரம்பிச்சான். நம்ம ஊர் ஹோட்டல்ல இந்திக்காரன் சர்வரா இருக்கான். எப்படி தமிழ்நாட்டில் ஹோட்டலில் சாப்பிட போன உணவகத்தில் சாப்பிட போனீங்கன்னா சப்ளை பண்ணுற சர்வராக இருக்கான் பாருங்க, அவன் வந்து இந்திக்காரனாக இருக்கான். அவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டியிருக்கு என்ன இருக்குன்னு கேட்டோம்னா அவன் சொல்கிறது உணவு பொருள் புரியும், மற்றது புரியாது. அப்போ நம்ம எப்படி சாப்பிட்றது? அவன் சொல்கிறான், இந்திக்காரன் இவங்க இங்கே இருக்க ஆட்சியாளன் சொல்கிறான், நீங்கள் சாப்பிடணும்னா இந்தி படிச்சுக்குங்க. இப்போ எங்களுக்கு என்ன கேள்வின்னா, அந்த நாய் எங்கிட்ட வேலை செய்ய வருது, எது துட்டு கொடுக்குற முதலாளி நான், சாப்பிட்டு சாப்பாடுக்கு சோறு சின்ன சோத்துக்கு காசு கொடுக்குற முதலாளி நான், எனக்கு என்ன வேணும்னு ஏன் மொழியில் இருக்கிற தொழிலாளி எனக்கு இருந்தால் போதும், அந்த தொழிலாளி ஏன் மொழி கற்றுக்கிட்டு வரணும்? இப்போ வீட்டில் வேலைக்கு ஆள் சேர்க்குறோம், எப்படி வீட்டு வேலைக்கு ஆள் சேர்க்குறோம், வீட்டு வேலைக்கு வர்றவன் நம்ம மொழி கற்றுக்கிட்டு வரணுமா, வேலைக்கு வர்ற மொழியை நம்ம கற்றுக்கிட்டு போகணுமா? இது எப்படி இருக்குது தெரியுமா? நாம் ஏதோ வேறு ஒரு மாநிலத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியும், அந்த மாநிலத்தில் போனால் நீங்கள் இந்தி படிக்கணும், குஜராத்தி படிக்கணும், பீகார் படிக்கணும், தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், மலையாளம் படிக்கணும், வேறு வழி இல்லை, அவன் மொழி படித்தாதான் அவன்கிட்ட வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இங்கே அவன் வேலைக்கு வர்றான், வேலை கொடுக்குற நான் இந்தி படிக்கணும் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட சட்ட முறையை வைத்திருக்கான்னு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அவனுக்கு எவ்வளவு திவர் இருந்தால் ஒரு பொண்ணை தொடலாங்கிற என்ன வந்திருக்கும், வேலைக்கு வந்த இடத்துல ஒரு பொண்ணை தொடக்கூடிய சிந்தனை அவனுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அது தொட்டதும் இல்லாமல் அவங்கள பெட்ரோல் டீசல் ஊற்றி அவங்கள கொலை பண்ணி எரிச்சு கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அந்த அளவுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறேன், இந்த ஆட்சியாளர்கள். அப்ப போதை பொருள்னால் இவ்வளவு பெரிய துன்பம் நடக்குது, அந்த போதை பொருள் நிறுத்த வழி இல்லை. சரி, வட இந்தியக்காரன் வாரான, அவன்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் கேட்கறியா? எங்க இருந்தா வாரா? திசை நிலையில ஒரு தப்பு நடக்கு, நான் ஒரு குற்றம் பண்ணிட்டேன், நான் திருடிட்டேன், கொலை பண்ணிட்டேன், இவனை அடிச்சு போட்டேன், எனக்கு ஆதார் அட்டை இருக்கு தமிழ்நாட்டில், என்னை பிடித்தா, என்னை கைது செய்தா, என் படத்தை பேப்பர்ல போட்டா, நான் இன்னாரு நாளைக்கு தெரியும். இன்னைக்கு சமூக வலைதளம் இருக்குது, போட்ட ஒரு மணி நேரத்தில் நான் யாரும் கண்டுபிடிக்கலாம். இதே வட இந்தியாக்காரன் திசை நிலையில ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் மூஞ்ச போட்ட இவனுக்கா தெரியுமா? அவன் அட்ரஸ் கொடுக்குற அட்ரஸ் சரின்னு தெரியுமா? இல்ல அவன் எங்க தங்கியிருக்கான் அது சரின்னு தெரியுமா? அவன் எங்க வேலை பார்க்கறான் அது சரின்னு தெரியுமா? ஏதாவது ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் அந்த கல்குவாரியில் 4 பேர் செத்து போயிட்டான், இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கான். இப்படியா ஒவ்வொரு ஊர்லேயும் 4 பேர் செத்ததுக்கப்புறம் நீ கல்குவாரி நிப்பாட்டி அதுக்கப்புறம் மக்கள் வாழவா? இதான் வட இந்தியக்காரனால் ஒரு பெண்ணு செத்து போச்சு, இப்போ அறிவிக்கான், இப்போ அறிவிக்கான், எல்லா காவல் நிலையத்திலும் வட இந்தியக்காரர்கள் தகவல்களை சேமிக்க வேண்டும். இது வருமுன் காப்பது சிறந்தன் ஒரு திட்டத்தை உங்கள் ஐயா தானே கொண்டு வந்தார். அதுக்கு அர்த்தமாக தெரியுமா உங்களுக்கு? 4 பேர் செத்ததுக்கப்புறம் செய்யறதில்ல, சாகிறதுக்கு முன்னாடியே அவர்களை காப்பாற்றுவதான் தர்மம்.
ஏன் வெளியே இருந்து வர்றவனுக்கு ஒரு ஆதார் அட்டையாக நகலை வாங்குறதுக்கு என்ன இருக்கு?